ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சாண்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சமையல் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது, இன்றைக்கி நம்ம வந்து கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லோரும் க்ளீன் பண்ணுறது தான், யூஸ்வலாக வந்து யார் எதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்களோ அந்த அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். மஸ்கிட்டோ நெட் எப்படி வாஷ் பண்ணுன்றது நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் போர்ட் எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ண மறந்துடுறோம். இவ்வளோ பெரிய திங்ஸ் எல்லாம் கூட நம்ம பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மஸ்கிட்டோ நெட்டை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பார்ட்டிகல்ஸ் போடணும். அது உள்ளே வந்து நல்லா உட்காந்துக்கும் டஸ்டெல்லாம். அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு தொடப்பத்தில் வந்து ஃபுல்லாக பெருக்கிடுறேன். நான் நல்லா ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பெருக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே அப்படியே உதட்டு விழுகும். அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 மஸ்கிட்டோ நெட் இருக்குது. அந்த மாதிரி நான் எல்லா மஸ்கிட்டோ நெட்டுமே அந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கரெக்டாக நான் வந்து ஆயுத பூஜை அப்போது நான் வந்து இது கேப்சர் பண்ணியிருந்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது அப்போது சரி ஓகே இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கலாம். யூஸ்வலாக எல்லாருமே க்ளீன் பண்ணுறதுனா ஒரு சில விஷயம் நம்ம க்ளீன் பண்ணால் மறந்துடுவோம். இது சின்ன விஷயமா இருக்கும் பட் நம்ம மறந்துடுவோம். ஸோ அதையே வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தெரியும், கீழே நிறைய இடத்துல விழுந்திருக்கும். நான் இங்கே மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து இப்போ தண்ணியில் வந்து ஒரு பக்கெட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து துணியெல்லாம் வந்து ஊற வைக்கிற மாதிரி இதுவும் வந்து பவுட்ரு போட்டு சோப் பவுட்ரு போட்டு நம்ம வந்து ஊற வச்சிடுறோம். ஒரு 1 hour 2 hours எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான்ட்டு இல்லை. பட் நிறைய நேரம் ஊறினா நம்ம கல்லுக்கு வந்து ஒன்று நல்லா சேர்ந்து வரும் இல்லையா. ஸோ அதனால் 2-3 hours அப்படியே கிடக்கட்டும் அது. ஸோ டோட்டலாக 4-5 இருக்கும். ஸோ 2 packets நான் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் நல்லா பவுடர் போட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சுருக்க கேப்பில் வந்து நான் ஜன்னல் விண்டோஸ் எல்லாம் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அது எடுக்கிறப்போ இது அப்படியே கையோடு சேர்த்து நம்ம துடைச்சிடணும் எப்பவுமே. இப்போ நம்ம வந்து இதை சோப் ஃபுல்லாக நல்லா போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு நல்லா வந்து நுர வர மாதிரி தேய்க்கணும். அது கைதான் தெரியுது. கூட வந்து ஒரு ஜக்கு வந்து கையில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக இந்த மாதிரி 5 இருக்குது. ஸோ 5 தேய்ச்சி ஃபுல்லாக எடுத்துட்டு நான் வந்து அதை அலசி எடுத்துக்க போகிறேன். அலசிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம காய வச்சுட்டு அவ்வளோதான் நம்ம வந்து விண்டோவில் போட்டுக்கலாம். வித்தின் 5-10 minutes வந்து ஆறிடும். அந்தளவுக்கு காயறதுக்கெலாம் ரொம்ப டைம் இருக்காது. அடுத்து நம்ம வீடியோவில் வந்து ஸ்விட்ச் போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸ்விட்ச் போர்டு வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த எண்ணெய் பிஸ்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து பிளாக் பார்ட்டிகல்ஸ் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும்னா சிந்தட்டிக் வினிகர் நான் எடுத்திருக்கேன் இப்போது நான். ஸோ எங்கள் வீட்டில் நான் எல்லா க்ளீனிங்க்குமே வந்து வினிகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் ஆசிட் யூஸ் பண்ண இல்லை, இது வரைக்கும் வினிகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ வினிகர் வந்து கொஞ்சமாக வந்து அந்த கிளாத்லேயோ இல்லை வந்து டிஷ்யூலேயோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த காட்டன்லேயோ எதுலேயோ ஒன்று நீங்கள் அதில் ஊற்றி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே எழுந்து க்ளீனாக வந்துடும். நம்ம வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்விட்ச் போர்டு வந்து ஃபுல்லாக நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்விட்ச் போர்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் மந்த்லி 1 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி நீங்கள் அப்பப்போ தொடச்சிக்கலாம்.